வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் காட்டில் இருக்கிற விலங்குகளோட மனுஷங்க எப்படி நட்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் முதலைக்கு பல் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறதுலேருந்து கரப்பாம்பூச்சிக்கு முத்தம் கொடுக்குற வரைக்கும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் போயிருக்குங்க. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவும் வித்தியாசமாக வினோதமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற அஞ்சு விலங்குகளுடைய நட்பில் எந்த விலங்குகளுடைய நட்பு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க பாக்குறது ஜியன் பிட்புல் அண்ட் பேபி. இந்த அனிமல் தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் லார்ஜஸ்டான பிட்புல்லாங்க. இதை மோஸ்ட்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வளர்ப்பாங்களாம். ஏன்னா இந்த நாய் ரொம்பவும் ப்ரொடெக்டிவா அவங்களுடைய ஓனர்ஸை பார்த்துக்கிடும். அதே மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இது மோப்ப சக்தியை வச்சு அழகா கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விரும்பி வளர்ப்பாங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க யூஎஸ்ஏல இருந்து இந்த நாயை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய குழந்தைய ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பெற்றோர் பதிவிட்டிருக்காங்க. பதிவிட்ட உடனே இந்த வீடியோ ரொம்பவும் வைரலா போயிருக்கு. பல மில்லியன் பேர் இந்த வீடியோவை பார்த்து இதுக்காக பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது லிவிங் வித் டைகர்ஸ். உலகத்திலே ரொம்பவும் டேஞ்சரஸான அனிமலோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இந்த டைகரோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லலாங்க. 2015 வருஷம் ஒரு சர்க்கஸில் இந்த டைகரை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. உடம்புல பல காயங்களோட ஆர்யா அப்படிங்கிறவர் தான் இந்த டைகரை காப்பாற்றி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆர்யாவுக்கு 3 டாட்டர்ஸ் ஆங்க. அந்த 3 டாட்டர்ஸ் கூடயும் இந்த டைகர் ரொம்பவும் அஃபெக்ஷனேட்டாக ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்கு. அந்த 3 குழந்தைங்களும் இந்த டைகர் மேலே ரொம்பவும் அன்பாக இருந்திருக்காங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுடைய பேக்யார்டில் தான் இந்த டைகரை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த டைகரை வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நடவடையை விட்டுட்டாங்களாம். இந்த டைகர் கூட எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்களேன், ரொம்பவும் வித்தியாசமாக வினோதமாக இருக்குல்ல. இந்த வீடியோலேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இந்த டைகர் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது டாட்லர் அண்ட் க்ரொக்கடைல். இந்தோனேஷியாவில் வெறும் 3 வயசாகிற மகாராணி அப்படிங்கிற இந்த குழந்தை தான் இந்த க்ரொக்கடைல் கூட ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக பாசமாக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு நம்பவே முடியலை, ஆனால் நம்பித்தான் ஆகணும். இந்த குழந்தை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் பல் தேய்ச்சி விடுறது, குளிப்பாட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுதாங்க. ரொம்பவும் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த முதலையே இந்த குழந்தையுடைய அப்பா பெட் மார்க்கெட்ல தான் முதன் முதலா பாத்திருக்காரு. அந்த மார்க்கெட்ல இருக்கும்போது இந்த க்ரொக்கடைல் வெறும் 80 சென்டிமீட்டர் நீளத்துல தாங்க இருந்திருக்கு. இதனுடைய உடம்புல பல காயங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த குழந்தையுடைய அப்பா இந்த முதலையை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இந்த குழந்தைக்கு கிஃப்டாவும் கொடுத்துட்டாராம். இந்த குழந்தைக்கும் இந்த முதலையை ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சாங்க. அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த முதலை மேலே இந்த குழந்தை ரொம்பவும் அன்பாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கேர்ள் ஹூ கலெக்ட்ஸ் காக்ரோச்சஸ். ஷெல்பி கார்மன் அப்படிங்கிற 9 வயசாகிற இந்த குழந்தைக்கு காக்ரோச்னால் ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால் கரப்பாம்பூச்சியை தினந்தோறும் சேகரிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கு. முதன் முதல்ல இந்த குழந்தைகிட்ட 5 கரப்பாம்பூச்சி தான் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுக்கிட்டே இந்த குழந்தை போயிருக்கு. கடைசியில் இப்போ இந்த குழந்தைகிட்ட 1000 கரப்பாம்பூச்சி இருக்குங்க. அதை பெட்டி பெட்டியாக இந்த குழந்தை அடுக்கி வச்சிருக்கு பாருங்களேன். இந்த குழந்தைக்கு காக்ரோச்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த குழந்தை தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி கரப்பாம்பூச்சிக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் தூங்கவே போகுமாங்க. எந்த அளவுக்கு ஒரு கிரேஸியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு பாருங்களேன், ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மோனிஷா அப்படிங்கிற செல்லம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா நீங்கள் சொல்கிற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத 10 செகண்ட் பேக் பண்ணி என்னோடய சிஸ்டர்கிட்ட காட்டுவேன், அதை கேட்ட உடனே என் சிஸ்டர் ரொம்பவே அழகாக சிரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது செல்லம். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சிஸ்டர் ரொம்பவும் கை குழந்தையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி குழந்தைக்காக நான் இன்னொரு டைம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இதையும் அந்த குழந்தைகிட்ட போட்டு காட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா?
நீங்க சர்க்கஸ்லாம் அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேங்க. அதுக்கு விமலா அப்படிங்கிற செல்லம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா என்னையும் என் தங்கச்சியையும் கரடி ஒட்டகம் குரங்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதில் நான் எங்கே சர்க்கஸ் போகிறதுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நான் ஒன்று சொல்கிறேன், என்னையும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செல்லம் கூப்பிடுவாங்க, அதனால் கவலைப்படாதீங்க. கஜேந்திர தேவி சிஸ்டருடைய அம்மாவுக்கு நேத்துக்கு பிறந்த நாளா, நான் விஷ் பண்ண மறந்துட்டேன், அதனால இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா நம்ம எல்லாரும் அவங்களுடைய அம்மாவுக்கு விஷ் பண்ணிக்கலாம். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.